ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் முருகா ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரி டு டாபிக் என்னன்னா த ஸ்கேரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் அப்போ வந்து அவர் வந்து ஒரு பத்து பேர் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி அங்கே ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயம் நடக்குதுதான் அங்கே பேய் வீடு இருக்கு அந்த பேய் இருக்காங்க அப்படின்றாங்க பேய் இருக்கா அப்படி இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வந்து என்கிட்ட சொன்னா நீங்க நீங்கள் கேட்கறதெல்லாம் நான் தருவேன் அதாவது கார் பங்களா அந்த மாதிரி எதை கிட்ட நான் தரேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அதில் மொத்தம் அஞ்சு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க நினைச்சாங்க பே இருக்குமா அப்படி இருக்காதா இல்லை பயமா இருக்கு நிறைய பேர் வந்து வீட்டு பிரச்சனைக்காக போகணும் இந்த மாதிரி வீட்டில் வந்து காசு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்காக போவாங்க சில பேர் வந்து நம்ம ஜெயிச்சு தீரணும் அதுக்காகவே போனாங்க இந்த நிறைய பேர் ஒவ்வொரு காரணத்துக்காகவே போனாங்க அப்போ வந்து அவங்க அஞ்சு பேரும் போகும்போது அவங்க வந்து போகலான்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போனாங்க போகும்போது அங்கே வந்து நல்லா பெருசு பெருசாக மரம் பிரான்சஸ் அந்த மாதிரி பெருசு பெருசாக கிளை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ வந்து ஒரு வயசானவங்க இருந்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க எங்கப்பா போறீங்கன்னு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க பத்து பேரும் இல்லை நாங்கள் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அந்த பாட்டி சொன்னாங்க நீங்கள் போயிட்டு திரும்பி வரமாட்டிங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து பார்ப்பாங்க இவங்க பயந்துக்குன்னு யோசிப்பாங்க சரி பரவாயில்ல இது மீறியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீறி போவாங்க நெக்ஸ்ட் வந்து நல்லா பயங்கரமான காற்று வீச ஆரம்பிக்கும் காற்று வீசும் போது அந்த பாட்டி சொன்னதை இவங்களே யோசிச்சு பார்த்து அதில் ஒரு ஜென்ஸ்லேயும் அப்புறம் ஒரு லேடிஸ்லேயும் ஒரு அஞ்சாவது பேர் வந்து போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் பேர் செகண்ட் பேர் தேர்ட் பேர் ஃபோர்த் பேர் ஃபிஃப்த் பேர்னு மொத்தம் அஞ்சு பேர்ஸ் இருந்தாங்க அப்போ வந்து அதில் கடைசி அஞ்சாவது பேர் வந்து போயிடுவாங்க அப்போ மொத்தம் நாலு பேர்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து என்னடா இவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி இவங்க திரும்பி போக ஆரம்பித்தாங்க அப்போ வந்து அதில் ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க அந்த ஆலமரம் வந்து நல்லா பெருசாக இவங்க பார்த்துட்டு இருக்க நேரத்துலையே அந்த ஆலமரம் மறைஞ்சி போச்சு இவங்க பார்த்தாங்க இந்த மாதிரி மறைஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க நாலு குரூப்பில் இங்கே பாரு இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆழவனம் தொலைஞ்சிடுச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க அப்போ வந்து இவங்க நம்பலை பார்க்காதனால போய் சொல்லாத எங்களை பார்த்து பயமுக்கலாம்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து சரி நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக ஆரம்பித்தாங்க அப்புறம் போயிட்டு இருக்கும் போது என்னாச்சு அங்கே வந்து இவங்க நைட் அடித்து சரி இதுதான் தங்குற நேரம் சரி தங்குறதுக்காக இடம் பார்த்தா அங்கே வந்து ஒரு ரொம்ப சின்ன வீடு இருந்தது அவங்க நினச்சாங்க இது இந்த பங்களாவா ஆனால் இந்த பங்களா அப்படி இருக்காதே பங்களான்னு சொன்னாங்க இல்ல சரி அர்ஜென்ட்டுக்கு இந்த வீட்டில் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து ரொம்ப குப்பையாக அந்த மாதிரிலாம் இருந்தது பட் வந்து ரூம்ஸ்லாம் எதுவும் கொஞ்சம் அழகாக இருந்ததுனால சரி போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க ஆனால் அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதுலாம் தட்டிக்கிட்டே இருந்தது டம் 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 தட்டிச்சு இந்த ஜன்னல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தது இவங்க வந்து என்னடா பண்றது அதனால தாண்டி போயிட்டாங்க போயிட்டு வந்து எல்லாரும் படுத்துக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் மொத்தம் சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்தது எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ஸ்ல படுத்துக்கிட்டாங்க பர்துட் இருக்கும்போது என்னாச்சு இவங்க தூங்கிட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு தூங்கம் வரலை அப்புறம் வந்து என்னாச்சு திடீர்னு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒருத்தங்க மட்டும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்து எல்லாரும் பயந்துட்டு ஓடி வந்து பார்த்தா அங்க வந்து ஒரு சின்ன பூச்சி ஓடிச்சு அதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு அது பயந்துருக்கப்பறம் அந்த சின்ன பூச்சி அவங்க வந்து திட்ட ஆரம்பித்தாங்க ஏ போய் கத்துன நிறைய பேர் திட்ட ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க திரு திருப்பி அவங்க எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க ஆனாலும் நிறைய பேருக்கு தூக்க வரல யாருக்குமே ஏன்னா அந்த கது தட்டுற டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் ஜன்னல் தட்டுறது அது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்து பார்த்தா அவங்க வந்து வெறும் தலையில் பார்த்தாங்க அந்த வீடைக்காலும் எல்லாேருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு எல்லோரும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாங்க அப்போ தான் ஆச்சரியமாயிட்டு ஏந்து பார்ப்பாங்க சரி ஆனாலும் போகலாம் அப்படின்னு நினச்சி எழுந்து போயிட்டுருப்பாங்க அப்புறம் இவங்க போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்கும் என்னடா இது சவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டு இவங்க போவாங்க என்ன சவுண்டுன்னு பார்க்குறதுக்காக அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு அருவி இருக்கும் இவங்க பார்ப்பாங்க என்னடா இது காட்டில் போயிட்டு அருவி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க காட்டில் அருவியா அப்படின்னு பார்ப்பாங்க சரி போகலாம் ஆனாலும் போவாங்க அவங்க போய்ட்டுருக்கும் போது அவங்க வந்து நிறைய பேர் தான் பரவாயில்ல தண்ணி கச்சிச்சு குடிக்கிறலாம் அவங்க ஒரு வாரமாக ட்ரெ போயிட்டே இருப்பாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அவங்க பங்களாவை தேடுறதுக்கு இவங்க வந்து சரி தண்ணி குடிக்கலாம் போகும்போது ரெண்டு மூணு சொல்லுவாங்க இங்கே தண்ணியில் பாம்பு இருக்குன்னு அப்ப அப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருந்தவர் ஃபஸ்ட்டில் இருந்தவர் ஜென்ட்ஸ் மட்டும் ரொம்ப தைரியமாக இருந்தார் அவர் வந்து போயிட்டு இது தண்ணியாக தண்ணியில் எப்படி பாம்பு இருக்கும் தண்ணியில் எப்படி பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி பாம்பாக நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆனால் தண்ணி பாம்பு இல்லை அது வந்து மரத்தில் விழுந்த கிளைங்க கிளைங்கெல்லாம் விழுந்து நிறைய பேருக்கு வந்து பாம்பாக தெரிஞ்சிது அப்போது இவங்க பார்த்துட்டு ஐயா பா தண்ணியா தண்ணியில் பாம்பு வராதில்ல நான் சும்மா சொன்னால் நிறைய பேர் ஏமாத்தவங்க ஜோக்கு மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அதையும் தாண்டி போவாங்க அப்புறம் பார்த்தா அங்கே வந்து ஒரு வயசானவர் போயிட்டு இருப்பார் அவங்க வந்து கேட்பாங்க எப்படி வயசானவரை வயசானவரை நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்குமா சொல்லுவார் ஏன் என்னோடய ஆட்டுங்களை மேய்ச்சிட்டு வந்தேன் அந்த ஆடுங்க எங்கேயோ காணாம போயிடுச்சுன்னாங்க ஆனால் அங்கே வந்து புல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அங்கே வெறும் பிரான்ச்சஸ் கேல அந்த மாதிரி மரம் அந்த மாதிரி தான் இருந்தது பட் அந்த மாதிரி எதுவுமே காணோம் அப்போ இவர் வந்து எப்போ கேட்பாங்க ஆனால் இங்கே ஆடுங்க எப்படி இங்கே காணுங்க அப்படின்னா அங்கே சொல்லுவாங்க அதுக்கு போச்சு நான் தேட வந்துட்டு பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இங்கேதான் பங்களா இருக்காது தெரியுமான்னு கேட்பாங்க அந்த வயசானவர் சொல்வார் இல்லையே இதற்கோ நீங்கள் இதை நான் என் ஆடுங்கள மேய்ச்சிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி இந்த தாத்தா பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வயசானவர் பின்னாடி போவாங்க அப்போ வந்து திடீர்னு அந்த வயசானவர் அவர் மறைஞ்சிடுவார் இதை பார்த்து அந்த அந்த இன்னும் லாஸ்ட்டு பேரில் இருந்தால் ஃபோர்த்து பேர் வந்து பயந்துருவாங்க நெக்ஸ்ட்டு அவங்க போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ பேர்ஸும் சரி என்னடா இது திருப்பி தாண்டி போகலாம்னு நீங்கள் அந்த மூணு பேர்ஸும் போக ஆரம்பிப்பாங்க சரி போகலான்ட்டு போயிடுவாங்க அந்த பங்களா கூட பங்களாக்குள்ள போயிடுவாங்க பங்களாக்குள்ளே போயிருக்கப்பறம் அந்த பங்களாஸ்லாம் மூடிக்கும் கதுவெல்லாம் இவங்க பாப்பாங்க எப்படி அது உள்ள போயிருக்கப்போ கதுவெலாம் மூடி இருக்கும் அப்புறம் வெளியே போகும்போது பார்த்தா வெளியே போக முடியல எல்லாமே லாக் ஆகிடுச்சு சரி அவங்க நினைச்சாங்க மூணாலு பேர் வந்து அந்த பூச்சி பார்த்து கத்துறாங்களே அந்த பேர்ஸ் வந்து சொன்னாங்க ஏ நம்ம முதலே போயிருக்கணும் ரிட்டர்னு ஆனால் ரிட்டர்ன் போக முடியாம ஆகிடுச்சு இப்போதான் உள்ளே வந்துட்டோம் பங்களாக்குள்ள பங்களாக்குள்ள வந்ததுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க திருப்பி சரி நாங்கள் வந்து சோஃபாலே உக்காந்துக்கணும் சோஃபாவில் உக்காந்துருப்பாங்க அப்போ வந்து இன்னொன்று பேர் போயிட்டு இருக்கும் போது என்னாகும் அதில் இன்னொன்று பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க அப்போ வந்து இன்னும் ஒரு பேர் தான் அவங்க நினைச்சாங்க இந்த மாதிரி நம்ம பங்களாவை தேடி அதனால் பேய் இருக்கா அது தேட வந்தால் கடைசியாக இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களே நம்ம யாரை தேடுறதுன்னு பார்ப்பாங்க நான் இது பேயை தேடுறதா இல்லை இவங்க தேடுறதா சரி அதனால போவாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருந்த ஒரு லேடிக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கொட தொலைஞ்சு போனவங்க முன்னாடி தொங்குற மாதிரி இருந்தாங்க இவங்க பார்த்துட்டு இரடா இதுன்னு பதிந்துட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் காசு கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த ஆராய்ச்சியாளர் அவங்க முன்னாடி இருந்தாங்க இவங்க பார்த்துட்டு காசு கொடுக்குறதுன்னு சொன்ன இவரே இவரை நம்பி தானே நம்ம வந்தோம் ஆனால் இவரே பேயா இருக்காரு அப்படின்னு நினச்சி இவங்க ஓட ஆரம்பிச்சுருவாங்க ஓடும் போது பார்த்தா அந்த தொலைஞ்சு போன ரெண்டு பேரஸும் தொங்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்துட்டு பயந்து கத்திக்கிட்டே ஓடுவாங்க ஓடும் போது பார்த்தா அந்த சோஃபாவில் இருந்தவங்க அப்படியே யாரோ கொண்டு இறந்து கிடப்பாங்க இவங்க வந்து பயந்துட்டு இது மேலே நம்மளும் உயிரிட இருக்க முடியாது மனுஷன் அவங்களும் இறந்துருவாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த தைரியமான ஜென்ஸ் மட்டும் போயிட்டே இருப்பார் போகும்போது அந்த ஆராய்ச்சி பார்த்துட்டு அதனால் அவர் பைப் முன்னாடி போனால் அவர் வந்து உயிரோடு இருந்தார் தான் தெரிஞ்சுது அவருக்கு அவர் வந்து ஒரு சைக்கோ அவர் வந்து மற்றவங்களை கொல்றதுக்காகவே பயத்தாலே கொண்டு இந்த மாதிரி நிறைய பேர் காசு தருன்னு ஏமாத்துறாரு ஆனால் அது அது மட்டும் மர்மமான காடு மர்மமான காடு இந்த மாதிரி மறையிடுது அதெல்லாம் மர்மமானது ஆனால் அங்கே பேய் இருக்குன்னு மற்றவங்கள சொல்லி ஏமாற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் அவர் ஒரு சைக்கோ தான் அப்படி பண்ணுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணுங்கள் பாய்